மத்திய மகான் இந்த வீடியோவில் நாடி தோஷத்தை விலகக்கூடிய பூஜை முறையை பற்றி சொல்ல போகிறார். எல்லாரும் ரொம்ப தெளிவாக கேளுங்க, நாடி தோஷத்தை விளக்கக்கூடிய பூஜை முறை பற்றி இந்த வீடியோவில் அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாரு. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்திய அகத்தியை தியதிய அகத்திய அகத்தியை தியதிய அகத்திய அகத்தியை தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம், நான் உங்கள் ஆனந்தராய் சப்பாணிமுத்து. நாடி தோஷம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் அகத்திய மகான் மூலியமாக சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். நாடி தோஷம் அப்படின்னா ஒரு நாடி ஓடக்கூடிய நேரம் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு. சூரிய நாடி 2 மணி நேரம் ஓடும், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திர நாடி 2 மணி நேரம் ஓடும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வலது நாசியில் சுவாசம் ஓடிட்டு இருந்தால் அது வந்து சூரிய நாடி, இடது நாசியில் சுவாசம் ஓடிட்டு இருந்தால் அது வந்து சந்திர நாடி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையான விஷயந்தான். இதில் நாடியுடைய தோஷம் அப்படி என்ன அப்படின்னு பார்க்க போனால், நீங்கள் எந்த தோஷத்தை வேணாலும் கழிச்சிடலாம், எப்படிப்பட்ட தோஷத்தை வேணாலும் நீங்கள் வந்து நவக்கிரக தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கழிச்சிடலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கோவில்களுக்கு அந்த கோவிலுக்கு போங்க இந்த கோவிலுக்கு போங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே ஈஸியாக கழிஞ்சு போயிடும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நாடி தோஷத்தை மட்டும் கழிக்கவே முடியாது. ஏன்னா நாம் பிறந்த நேரம் தான் நம்மளுடைய நாடி தோஷம். நாடி தோஷமான நேரத்தில் நாம் பிறந்திருந்தால் அந்த நாடி தோஷத்தை போக்குறது கண்டிப்பாக உங்கள் நாடியோட உங்கள் வாசி மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணால் மட்டும்தான் அந்த நாடி தோஷம் கண்டிப்பாக போகும், அல்லைனா அந்த நாடி தோஷம் போகாது. அந்த நாடி தோஷன்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, இப்போது நீங்கள் வந்து ஒரு சந்திர நாடி ஓடும்போது பிறந்திருக்கிற ஒரு ஆண் மகன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் எதை எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது எது பிடிக்குதோ அது எல்லாமே ஒரு தடையாகவே இருக்கும், உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது, எல்லாமே தடையாகவே இருக்கும். நீங்கள் கடைசியில் என்ன ஆகுங்கன்னா கிடைக்கிறத வச்சு வாழ்கிற மனநிலைக்கு வந்துடுவீங்க, அதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் எதுக்காக பிறந்தீங்களோ அதை செய்ய முடியாமையே போயிடும். அதனால தான் இந்த நாடி தோஷம் அப்படின்றது வந்து சந்திர நாடி ஓடும்போது ஆண்மகன் பிறந்தால் அவருக்கு நாடி தோஷம் இருக்குது, சூரிய நாடி ஓடும்போது பெண்மகள் பிறந்தால் அவங்களுக்கு நாடி தோஷம் இருக்குது. இந்த நாடி தோஷத்தை கழிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்ரீசக்கரமான வாசி மந்திரத்தை வச்சு தான் நீங்கள் கழிக்க முடியும். அந்த வாசி மந்திரம்ன்றது உங்களுடைய மூச்சு காத்து மந்திரம். ஏன்னா நீங்கள் முதல் பிறந்த உடனேயே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போனால், சந்திர நாடி ஓடும்போது ஆண்மகன் பிறந்தால் அவனுடைய முதல் சுவாசம் என்ன ஆகுது, அவனுடைய முதல் சுவாசம் ஆண்மகனுடைய முதல் சுவாசம் வந்து சூரிய நாடியில் ஓடணும், அப்போ தான் அவனுக்கு நாடி தோஷம் இல்லை. ஆனால் சந்திர நாடி ஓடும்போது அவன் பிறந்து அவனுடைய முதல் சுவாசம் சந்திர நாடியில் ஆரம்பிச்சிருக்கும், அப்படி சந்திர நாடியில் ஆரம்பித்த முதல் சுவாசம் கண்டிப்பாக அவன் செய்கிற எல்லா காரியங்களும் அவன் ஆசைப்படுற எல்லா காரியங்களுமே அவனுக்கு தடுங்கலாகவே அமையும், அதை செய்யவே முடியாது. அவன் இதை படிக்கலான்னு நினைப்பான், அதுக்கு படிக்க முடியாது. அதே மாதிரி இதை சாதிக்கணும்னு நினைப்பான், அதை சாதிக்க முடியாது. ஆனால் அதை சாதிக்கிற மாதிரி காட்டி 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 தூரம் கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த சாதிக்கிறதுக்காக பயணித்து பயணித்து கடைசியில் எதுவுமே கிடைக்காம கிடைச்சதே சாதனை நினச்சி வாழ ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு சலிப்பான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போய் விட்டுருவோம். அந்த நாடி தோஷத்தை கண்டிப்பாக நீங்கள் போக்கியாகணும்.
அந்த தோஷம்தான் இருக்கிறதுலே ஆதி மூலமான தோஷம். அந்த தோஷத்தை உலகத்துல யாராலையும் போக்க வைக்க முடியாது. ஸ்ரீசக்கர ஜோதிடத்துல கொடுக்குற உங்களுடைய வாசி மந்திரத்தை, உங்க மூச்சு காத்து மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணா மட்டும்தான் அந்த நாடி தோஷத்தை நீங்க போக்க வைக்க முடியும். அதனால நாங்க இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்துல ஆண்களுடைய நாடி தோஷம் அப்படின்னு ஒரு டைம் போடுறோம். சந்திர நாடியில ஆண்கள் பிறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டைமை போடுறோம். அந்த டைமை பார்த்துக்கோங்க. அந்த டைம்ல நீங்க பிறந்தீங்கன்னா, பிறந்த ஆண்மகனா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நாடி தோஷம் உண்டு. நீங்க அந்த இந்த டைம்ல பிறந்தீங்க, சந்திர நாடி ஓடும்போது ஆண் குழந்தை பிறந்தா அது ஆண்களுடைய நாடி தோஷம். சூரிய நாடி ஓடும்போது பெண் குழந்தை பிறந்தா அது அந்த பெண்ணுடைய நாடி தோஷம். அந்த பெண்ணுக்கு ஆசைப்படுற எந்த விஷயமுமே கிடைக்காது. அவ படிக்கணும்னு நினைக்கிறதையும் படிக்க முடியாது. இப்படியே தள்ளி 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 போய் போய் வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்வாங்க. அந்த நாடி தோஷத்தை அவங்களுக்கு போக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வாசி மந்திரத்தை வச்சுதான் அந்த நாடி தோஷத்தை போக்க வைக்க முடியும். இப்போ ஸ்ரீசக்கர ஜோதிடத்துல கொடுக்குற வாசி மந்திரத்தை அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நாடி தோஷத்தை போக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. டெய்லி சாயந்தரம் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் என்ன பண்ணணும்னா, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மறையிற டைம்ல அந்த டைம்ல ஒரு மேற்கு பார்த்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அவங்க அதே மேற்கு பார்க்க நின்று அவங்க அவங்களுடைய வாசி மந்திரத்தை, அவங்க மூச்சு காத்து மந்திரத்தை 108 தடவை சொல்லி, ஐயா என்னுடைய நாடி தோஷத்தை போக்கி அருளுங்க ஐயா அப்படின்னு அந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டே வந்தாங்கன்னா 48 நாளைக்கு கண்டிப்பா அதே டைமு அதே இடத்துல அவங்க சொல்லணும். 48 நாளைக்கு கரெக்டாக அதே டைமில் சொல்லணும். 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அவங்க கண்டிப்பாக அந்த மந்திரத்தை சொல்லணும். 108 தடவை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நாடி தோஷம் அறவே போயிடும் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அகத்திய மகான் சொல்கிற நாடி தோஷத்துடைய போக்கக்கூடிய உண்மையான பூஜை முறை இதுதான். நாடி தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாசி மந்திரம் ஜபம் பண்ணால் மட்டும்தான் நாடி தோஷம் போகும். இல்லைனா அவங்க ஆசைப்படுற எதுவுமே கிடைக்காம அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது தான். வாசி மந்திரம் வச்சு தான் அந்த நாடி தோஷத்தை அவங்க போக்கிக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் நகத்திய மகான் சொல்ற நாடி தோஷத்துடைய பூஜை முறை. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2 குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3 வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4 கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5 பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6 நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7 பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8 பணத்தடை விலகும் பூஜை முறை. 9 நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10 ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.